வணக்கம். எமது தாயக வாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் குவைத் நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளின் தொகுப்புகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் மொரோக்கோ நாட்டில் இடம்பெற்ற நிலநடுக்கம் காரணமாக 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு முதலில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு குவைத் பற்றிய செய்திகளுக்கு சென்றுவிடுவோம். குடிக்க தண்ணீர், மின்சாரம் இல்லாமல் குவைத்தில் தவித்த தமிழக தொழிலாளர்கள், இந்திய தூதரகம், சமூக ஆர்வலர்கள் நாடு திரும்ப உதவி. வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக வளைகுடா நாடுகளுக்கு வேலை தேடி வரும் இந்தியர்கள் சிலர் தவறான இடத்தில் வேலைக்குச் சேர்ந்து சிக்கி தவிக்கும் செய்திகள் நாம் அடிக்கடி கேள்விப்படும் ஒன்றுதான். இதுபோன்ற ஒரு சம்பவம் தான் குவைத்தின் துப்புரவு பணியாளர்களுக்கு வேலைக்கு வந்தவர்களுக்கு நடந்த நிலைமைகள். குவைத்திற்கு வேலை தேடி வந்து செய்வதறியாமல் சிக்கித் தவித்த 20 தமிழக தொழிலாளர்கள் குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்தின் பெரும் உதவியுடன் இந்தியா திரும்பி அனுப்பப்பட்டனர். இந்த தொழிலாளர்கள் குவைத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தில் துப்புரவு தொழிலாளர்களாக பணி அமர்த்தப்பட்டனர். இவர்களுக்கு குறைந்த சம்பளத்தில் உணவு கொடுக்கப்படாமல் தங்குமிடம் இலவசமாக கொடுக்கப்பட்டுள்ளது. சிக்கித் தவித்த இவர்கள் அனைவரும் இந்த பணிக்கு வருவதற்கு ஏஜென்டிடம் பெருந்தொகை பணத்தை கட்டணமாக கட்டி வேலைக்கு வந்தனர். ஒரு வருடத்துக்கு பிறகு அவர்களின் விசாவை புதுப்பிப்பதற்கு 475 தினார் செலுத்துமாறு நிறுவனம் அவர்களிடம் காட்டமாக தெரிவித்தனர். குறைந்த சம்பளம் காரணமாக ஏற்கனவே இவர்கள் தங்கள் உணவு இதர செலவுகள் நிர்வகிக்க போதிய சம்பளம் இல்லாமல் தவித்து வந்த சூழலில் நிறுவனம் கேட்டபடி விசாவை புதுப்பிக்க கேட்ட பணத்தை செலுத்த முடியாமல் அவர்கள் திகைத்தனர். எனவே பணி செய்ய நிறுவனத்திடமிருந்து குடியுரிமை ரத்து செய்து தங்கள் சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பும் படி கோரிக்கை வைத்தனர். ஆனால் நிறுவனம் அவர்களின் கோரிக்கையை ஏற்காமல் சம்பளம் வழங்குவதையும் நிறுத்தினர். தங்குமிடத்தில் தண்ணீர், மின்சார கட்டணத்தை கூட துண்டித்தனர். இவர்களின் நிலைமை அறிந்த சமூக ஆர்வலர் மதி என்பவர் இந்திய தூதரகத்தின் விசேட கவனத்துக்கு கொண்டு வந்து இந்திய தூதரகத்தின் உதவியுடன் அவர்கள் தங்கியிருக்கும் வரைக்கு தண்ணீர், மின்சாரம் மீண்டும் திருப்பி வழங்கப்பட்டது. அத்துடன் இந்த சம்பவம் குறித்து தமிழக அரசின் விசேட கவனத்துக்கு கொண்டு சொல்லப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்திய தூதரகத்தின் தொடர்ச்சியான அயராத உழைப்பின் காரணமாக நிறுவனம் இறுதியாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் விமான டிக்கெட் வழங்கியதினால் இந்திய தூதரகம் சமூக உறுப்பினர்கள் ஆதரவுடன் இந்தியாவுக்கு இவர்கள் அனைவரும் திருப்பி அனுப்பப்பட்டனர். குவைத்திலிருந்து இந்தியாவுக்கு திரும்பிய தமிழக தொழிலாளர்கள் சென்னை அடைந்ததும் குவைத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக சென்னையில் இருக்கும் NTR நலக்குழுவிடம் புகார் வழங்கியிருப்பதுடன் தாங்கள் நாடு திரும்புவதற்கு உதவி செய்த இந்திய தூதரகம், தமிழ்நாடு அரசு மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு தங்கள் மனமார்ந்த நன்றிகளை ஒவ்வொருவரும் தெரிவித்த தருணம் இது. குவைத்தில் வெளிநாட்டவர்கள் குடியிருப்பு ஆவணத்தை புதுப்பிப்பதற்கும் அவர்கள் வேறொரு ஸ்பான்சரின் கீழ் மாற்றுவதற்கும் புதிய நிபந்தனைகள் அறிமுகம். குவைத்தினுடைய பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் தலால் வேண்டுகோளின் அடிப்படையில் குடியிருப்பு சட்டத்தில் இந்த திருத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டவர்கள் விசா புதுப்பித்தல், குடியிருப்பு ஆவணத்தை வேறொரு ஸ்பான்சருக்கு மாற்றுவதற்கு நாட்டின் எந்த ஒரு அமைச்சும் அரசாங்க நிறுவனங்களுடன் தொடர்புடைய ஏதேனும் நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டாம். இது தவிர சுகாதார அமைச்சகத்தின் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் காப்பீட்டுக் கடனம் செலுத்தியதற்கான ஆதாரமும் திருத்தத்தில் சமர்ப்பிக்கப்பட்டும் வெளிநாட்டவர்கள் நாட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன் பல்வேறு அரச நிறுவனங்களுக்கு அபராதம் நிதி நிலுவைத் தொகை செலுத்துவது கட்டாயம் ஆக்கப்படுகின்றது. குவைத்தின் அதிகாரப்பூர்வ அரசு நாளிதழ் இந்த உத்தரவு வெளியிட்டதன் மூலம் இந்த சட்டம் அமுலுக்கு வந்திருக்கின்றது. குவைத்தில் பாதுகாப்பு சோதனையின் அடிப்படையில் 29 ஆண்டுகளுக்காக சொந்த ஊருக்கு செல்லாமல் இருந்த வெளிநாட்டவர் இன்றைய தினம் கைதாகி இருக்கின்றார். அவர் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற செய்திகளின் தன்மைகளை பார்ப்போம். 25 ஆண்டுகளுக்கு முன்பு குடியிருப்பு அனுமதி காலாவதியானது. இவர் ஒரு எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர். குவைத்தில் பாதுகாப்பு சோதனையின் போது பிடிபட்டார். மொட்லா விவசாயத்துறையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அவரது குடியிருப்பு அனுமதி 1998 ஆண்டு காலாவதியானது. இதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன், அதாவது 1994 ஆண்டு குவைத் வந்ததாகவும், இங்கு வந்த பிறகு நாடு திரும்பவில்லை என்றும் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் அவர் கூறியிருக்கின்றார். தற்சமயம் அவருக்கு வயது 56. அவர் என்ன வயதில் இவர் குவைத் நாட்டுக்கு வந்திருப்பார்? அவர் தனது சக ஊழியர்களிடையே ராம்சேஸ் என்று அறியப்பட்டார். குவைத் வந்ததிலிருந்து முட்லாவில் இருக்கும் பண்ணையில் தொடர்ந்து வேலை செய்து வரும் நபர் என்றும் சொல்லப்படுகின்றது. இப்படி எத்தனை உறவுகள் தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்களோ தெரியவில்லை. தமது குடும்பங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும்
இனி தாயகம் திரும்பி தாயகத்தில் என்ன செய்ய முடியும் என்ற எண்ணத்திலும் தொடர்ந்தும் பணியாற்றி கொண்டிருக்கும் உறவுகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இது ஒரு ஆச்சரியமான தகவலும் கூட. தற்சமீபர் நாடுகடத்தல் மையத்துக்கு மாற்றப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சின் விசேட பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். இலங்கை ரூபாவில் 1040 ரூபா, இந்திய ரூபாவில் இன்றைய தினம் 268 ரூபா சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளுக்குரிய சராசரி வெப்பநிலை 48 பாகசி காணப்படுகின்றது. குவைத்தில் விசா புதுப்பித்தல் சார்ந்த கட்டணங்களை செலுத்தினால் மட்டுமே முடியும். குவைத்தில் விசா புதுப்பிக்க இன்று தொடக்கம். அரசு சார்ந்த கட்டணங்களை செலுத்தினால் மட்டும் முடியும். குவைத் உள்துறை அமைச்சகம் இன்று தொடக்கம். குடியிருப்பு அனுமதிகள் விசா புதுப்பிக்க விரும்பும் மற்றும் ஒரு ஸ்பான்சருக்கு மாற விரும்பினால் விண்ணப்பதாரர் வெளிநாட்டவர் அரசு நிறுவனங்களின் அதிகாரபூர்வ இணையதளம் சகார் செயலியின் மூலம் அரசுக்கு செலுத்த வேண்டிய கடன்களை செலுத்த வேண்டும். இந்த அறிவித்தலை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஷேக் தலால் அவர்கள் இன்றைய தினம் சட்ட திருத்தத்தில் உரையாற்றும் போது இந்த முடிவினை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அதிகாரபூர்வ அறிவிப்பை தங்கள் தளத்தில் உள்துறை அமைச்சு வெளியிட்டிருப்பதுடன் அதில் நாட்டில் பாதுகாப்பு பொது ஒழுங்கை பேணுவதற்கான தனது கடமையையும் செய்ய தயங்காது என்பதில் நிறுவப்பட்ட இந்த புதிய சட்ட விதிகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் இந்த விதிகளை மீற வேண்டாம் என்றும் அமைச்சு அனைவரையும் கேட்டணிக்கின்றது. குவைத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் பல மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாத நிலையில் ஒரு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். குவைத் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக இதுவரை கிட்டத்தட்ட 2059 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட காயங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு செல்வதாக சொல்லப்படுகின்றது. அதற்கிணங்க குவைத் அரசாங்கத்தினால் முதலாவது முதலுதவி பொருட்கள் இன்றைய தினம் மொரோக்கோ நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்து துறை சார்பாக இன்றைய தினம் ஒரு பதிவை இட்டிருக்கின்றார்கள். வாகனங்களில் இதுபோன்று ஹரப்பு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்ட கண்ணாடிகளை பயன்படுத்தி வாகனங்கள் பயன்படுத்துவோருக்கான விசேட அறிவித்தல் ஒன்று. இந்த கண்ணாடிகளை பயன்படுத்தும் வாகனங்கள் அதிகளவு போதைப் பொருட்கள் கடத்தும் முயற்சி தொடர்பான அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இதுபோன்ற வாகனங்களில் போதைப் பொருள் கடத்தும் முயற்சி அதிகம் இடம்பெற்று வருவதாக போக்குவரத்து போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே போக்குவரத்து சட்டங்களை மீறுபவர்கள் ஓட்டுநுரிமத்தை நிர்வாகம் திரும்ப பெறுமென்று சொல்லப்படுகின்றது. இதுபோன்ற கண்ணாடிகளை பயன்படுத்தும் எமது தமிழ் சாரதிகளை விழிப்புடன் செயற்படுங்கள். குவைத் நாட்டில் பரிதவித்த இலங்கை பெண்மணி ஒருவர் தாயகம் திரும்பியிருக்கின்றார் தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஒன்றை பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு தாயார் ஒருவர், 30 வயது மதிக்கத்தக்க தாயார் ஒருவரை இவ்வாறு தாயகம் திரும்பியிருக்கின்றார். அவருடைய அம்மம்மா வளப்பில் தமது 3 பிள்ளைகளையும் ஒப்படைத்துவிட்டு இவ்வாறு குவைத் நாட்டுக்கு வருகிறந்த ஒருவரை இவ்வாறு இலங்கை வெளிநாட்டு வெளிவப்பு பணியகத்தின் விசேட முயற்சியின் அடிப்படையிலும் அவர்களுடைய ஒத்துழைப்பின் அடிப்படையிலும் துரிதகதியில் செயற்பட்டு இன்றைய தினம் தாயகம் திரும்பியிருக்கின்றார். உடனடியாக களத்தில் செயற்பட்டது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் துரிதகதியில் செயற்பட்டதன் அடிப்படையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இதோடான தனிப்பதிவை கூட நாங்கள் தந்திருக்கின்றோம். நன்றி.